ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஃபர் சிஸ்டர்ஸ். மனிதனால் ஆராய்ந்து பார்க்க முடியாத ஒரு இடம் பூமியில் உள்ளது என்றால் அது நிச்சயம் ஆழ்கடலில் அமைந்திருக்கும் மரியானா அகழியாக மட்டுமே இருக்கக்கூடும். ஹவாய் மற்றும் பிலிப்பைன்ஸ் இடையே குவாம் என்ற சிறிய தீவுக்கு அருகில் நீரின் மேற்பரப்பிற்கு மிக கீழே இந்த அகழி இருக்கிறது. மரியானா அகழிதான் பூமியில் அமைந்துள்ள கடலின் மிகவும் ஆழமான பகுதி. இதுவரை மனிதனால் கண்டுபிடிக்கவே முடியாத பல மர்மங்கள் இந்த ஆழ்கடல் அகழியில் ஒளிந்துள்ளது. இன்றைய நாள் வரை மனிதனின் காலடி படாத ஒரே இடம் ஆழ்கடலாக மட்டும்தான் இருக்கக்கூடும். வரும் காலங்களில் கூட இதற்கான சாத்தியம் வெறும் 0.01% என்றே கூற வேண்டும். இந்த ஆழ்கடல் அகழியில் பல மர்மங்கள் ஒளிந்திருக்கிறது. கண்களுக்கு முழுமையாக தென்படாத பல எண்ணில் அடங்காத இரகசியங்களை இந்த அகழி மறைத்து வைத்திருக்கிறது. கடலின் அடியிலும் எரிமலைகள், சிறு குன்றுகள், பள்ளத்தாக்குகள், மாபெரும் மழைத்தொடர்கள் என அனைத்தும் இருக்கின்றது. மனிதன் இன்னும் கண்டுபிடிக்காத பல கடல்வாழ் உயிரினங்கள் இந்த கடலில் வாழ்கின்றன. இன்னும் பல மர்மங்கள் இந்த பகுதியில் மறைந்திருக்கிறது என்பதுதான் உண்மை. பூமியில் ஆழ்கடலை இன்னும் மனிதன் முழுமையாக ஆராய்ச்சி செய்யாததற்கு முக்கிய காரணம் கடலின் அழுத்தம்தான். ஆழ்கடலுக்குள் நாம் கீழே செல்ல செல்ல நீரின் எடை அதிகரித்து, இதனால் நீரின் அழுத்தம் எல்லா பக்கங்களிலிருந்தும் அதிகரிக்கிறது. இயல்பான கடல் அழுத்தத்தை போல் இல்லாமல் மரியானா அகழியின் கடல் நீர் அழுத்தம் 1000 மடங்கிற்கும் அதிகமானது என்கின்றனர் ஆராய்ச்சியாளர்கள். ஆழ்கடலில் உள்ள அழுத்தம் ஒரு பெரிய பிரச்சனை என்றால், மரியானா அகழியில் இன்னும் ஒரு பிரச்சனையும் இருக்கிறது. அதுதான் வெளிச்சம். ஆழ்கடலின் ஆழத்திற்கு செல்ல செல்ல சூரிய ஒளியானது மறைய துவங்கிவிடும். இதனால் ஒரு குறிப்பிட்ட தூரத்திற்கு பிறகு ஆழ்கடலில் இருட்டுதான் இருக்கும். சூரிய ஒளியானது சுமார் 200 மீட்டர் ஆழம் வரை மட்டுமே ஊடுருவும். அடுத்த 1000 மீட்டர் ஆழம் வரை ஓரளவு வெளிச்சம் இருக்கும். சுவாச கருவியின் உதவியோடு மனிதன் 1000 அடி வரை மட்டுமே பயணிக்க முடியும். மனிதனால் நீண்ட நேரம் கடலின் ஆழத்தில் இருக்க இயலாது. ஆழ்கடல் அழுத்தத்தினால் மனிதனின் உடலில் உபாதைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. நீர்மூழ்கி கப்பல்கள் கூட ஒரு குறிப்பிட்ட ஆழத்துக்கு மேல் பயணிக்க, கடல் நீரின் அழுத்தத்தால் நீர்மூழ்கி கப்பலும் வெடித்து சிதற வாய்ப்புள்ளது. இதனால்தான் மனிதன் ஆழ்கடலை முழுமையாக ஆராய்ந்து பார்க்க முடியவில்லை. மரியானா அகழியில் அமைந்துள்ள சேலஞ்சர் மடு என்ற பள்ளம்தான் பசிபிக் கடலில் உள்ள மிகவும் ஆழமான பகுதி. இந்த பகுதியை மரியானா நீள்வரி பள்ளம் என்றும் கூறுவார்கள். இது சுமார் 2250 கிலோமீட்டர் நீளமும் 69 கிலோமீட்டர் அகலமும் கொண்டது. இதன் ஆழம் கிட்டத்தட்ட 7 மைல், அதாவது சரியா சொன்னால் 36,201 அடி, கிட்டத்தட்ட இமயமலையை விட பெரியது. இந்த படுகுழியில் இமயமலையை கூட மூழ்கடித்து விடலாம். எவரெஸ்ட் சிகரத்தை மரியானா அகழியின் அடிப்பகுதியில் வைத்தால் அதன் உச்சம் கடல் மட்டத்திலிருந்து சுமார் 7000 அடி கீழே அமர்ந்திருக்கும். இப்படி நம்ப முடியாத பூமியின் மிக ஆபத்தான பகுதியை இதுவரை 3 டைவர்ஸ் மட்டுமே ஆராய்ந்துள்ளனர். ஜாக்ஸ் பிக்கார்ட் மற்றும் கடற்படை லெப்டினன்ட் டான் வால்ஷ் ஆகியோர் 1960ஆம் ஆண்டில் அமெரிக்க கடற்படையின் நீர்மூழ்கி உதவியுடன் சேலஞ்சர் ஆழத்தை ஆராய்ந்துள்ளனர். மரியானா அகழி ஆழத்தை ஆராய மேற்கொள்ளப்பட்ட முதல் பயணம் இதுதான் என்பது குறிப்பிடத்தக்கது. கடுமையான அழுத்தத்தினால் அவர்களால் 20 நிமிடங்கள் மட்டுமே ஆழ்கடலில் செலவிட முடிந்துள்ளது. அதற்கு பின் 50 ஆண்டுகளாக யாரும் இந்த விபரீத முயற்சியை மேற்கொள்ளவில்லை. சுமார் 50 ஆண்டுகளுக்கு பிறகு 2012ஆம் ஆண்டில் திரைப்பட தயாரிப்பாளரும் அறிவியல் ஆர்வலருமான ஜேம்ஸ் கேமரூன் மரியானா அகழியை நோக்கி தான் வடிவமைத்து வைத்த நீர்மூழ்கி கப்பலில் சேலஞ்சர் டீப்பிற்கு டைவ் அடித்தார். கேமரூன் வடிவமைத்து உருவாக்கிய நீர்மூழ்கி கப்பலின் உதவியுடன் அவரால் அங்கு சுமார் 3 மணி நேரம் செலவிட முடிந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த பயணத்தின் போது பல புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களை அவர் பதிவு செய்துள்ளார். குறிப்பிட்ட ஒரு ஆழத்திற்கு பின்பு அதிநவீன தொழில்நுட்பங்களின் உதவியுடன் உருவாக்கப்பட்ட அவரின் நீர்மூழ்கி நீரின் அழுத்தம் தாங்காமல் உபகரணங்கள் பாதிப்படைய துவங்கியுள்ளது. பேட்டரி மற்றும் சோனார் கருவிகள் செயலிழந்துவிட்டது மற்றும் அவரது கப்பலின் சில உந்துதல்கள் சரியாக செயல்படவில்லை. இதனால் பயணத்தை தொடர முடியாமல் ஜேம்ஸ் கேமரூன் கடலின் மேற்பரப்புக்கு வந்துவிட்டார்.
இன்னும் பூமியின் ஆழ்கடல் மனிதனின் கரங்களுக்கு எட்டாத மர்மமாகவே இருக்கிறது. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.